நான் வாட்ஸ்அப் வந்து சில விஷயங்கள் சொல்லி தர போகிறேன். அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? சில ஆப்ஸை ஹேக் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது, முக்கியமான ஆப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். இதை நான் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் படித்தேன். ஸோ தட் வந்து அது எல்லாத்தையும் என்னால் உங்கள்கிட்ட மெர்ஜ் பண்ணி சொல்ல முடியல. ஸோ தட் நான் உங்களுக்கு வந்து தமிழில் சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு ரீட் ஏ வாட்ஸ்அப் மெசேஜ் வித்தவுட் ஏ ப்ளூ டிக். வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப் மெசேஜ் ஒருத்தங்க நமக்கு அனுப்புனாங்க, நம்ம ரிசீவ் பண்ணுறோன்னா டபுள் டிக் ஆகும். நம்ம ரீட் பண்ணிட்டா அவங்களுக்கு ப்ளூ காட்டும், ஓகேங்களா? நம்ம மெசேஜ் ரீட் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எப்படி ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ப்ளே ஸ்டோர் இருக்கும், ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் எஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு அடிங்க, இது வரும், ஓகேங்களா? இந்த இது வந்துச்சுன்னா இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஐக்கான் வந்துச்சுன்னா இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த ஐக்கான் வரும், ஓகேங்களா? இந்த ஆப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் இதில் படிச்சுக்கலாம். இதுதான் இந்த ஆப் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆப் நீங்கள் படிச்சுக்கலாம், வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாமையே வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் படித்ததே தெரியாது, ப்ளூடிக்கே காட்டாது, ஓகேங்களா? குரூப் மெசேஜ்லேருந்து எல்லா மெசேஜுமே இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஒரே ஒரு மைனஸ் ரிப்ளை மட்டும் பண்ண முடியாது, மெசேஜை படிக்க மட்டும் செஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்தது எப்படிங்க ப்ளே ஸ்டோரில் இருக்க காசு கொடுத்து நான் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆப்பை எப்படிங்க டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படின்னா அதுவும் ஈஸியாக பண்ணலாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு நீங்கள் எதுவுமே இல்லை. முதல்ல நம்ம ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை போய் பார்த்துக்கலாம். GTA கேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 300-400 சொல்லுவான். பாருங்கள், GTAன்னு கொடுக்குறேன், வேறு எதுவுமே நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது வருதுங்க. GTA ஆட்டோ ஜஸ்ட் வச்சுக்கோங்க, இல்லை சானிடைஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஓகே, GTA சானிடைஸ் பார்த்துக்கோங்க. 420 போட்டிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது நம்ம ஃப்ரீயாக இறக்கலாம், ஓகேங்களா? அது எப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். கடகடன் போகிறீங்க, UC Browser போகிறீங்க. ஏற்கனவே அதை நான் அடித்து வச்சுருக்கேன், டைம் ஆகுதுங்கிறதுனால. இருங்க உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். சார்ஜ் கம்மியாக இருக்குது. Aptoide அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. Aptoideங்கிறத அடிச்சிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். அது ஓப்பன் ஆனால் இப்படி இருக்கும். இதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு GTA அப்படின்னு அடிக்கிறீங்க, வச்சிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு சர்ச்சிங் ரிசல்ட்ஸ் வரும். இதில் நீங்கள் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் பார்க்க தான் முடியும். இதை டவுன்லோட் பண்ணணும்னா ஆப்டாய்டுங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது அதுவும் இதுவும் எப்படிங்க நான் நம்புறது, அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க, அதுக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இந்த இமேஜஸ்லாம் வேணாம். இந்த இமேஜஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த இமேஜ் தான் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இமேஜஸ் இருக்கும். இந்த கை கொடுக்குற இமேஜு, ஹெலிகாப்டர் இமேஜு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற இமேஜும் இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இருங்க, உங்களுக்கு இது வந்து UC ப்ரௌசரில் இருக்கனால இது இப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறுற இமேஜு, ஒன்றா சுடுற இமேஜு எல்லாமே ஒன்று தான். இன்ஸ்டால் குத்திங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 2.39 GB, ஓகேங்களா? இது ஃப்ரீயாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைனா, இந்த ஆப்டாய்டுங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் அதை டவுன்லோட் பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆப்டாய்டுங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா ஆப்புக்குள்ளே சர்ச் கேட்கும். என்ன நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்க்குறீங்களோ காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஆப்பை இதை டைப் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? ஆமாங்க, ஃபோட்டோ வீடியோவை ஹைடு பண்ணுறது தலைவலியாக இருக்குங்க. என்னங்க பண்ணுறது, நான் எப்படிங்க ஹைடு பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இது ஹைடு பண்ணுறது ஒரு விஷயமே இல்லைங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஹைடு பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே இன்டர்னல் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எல்லோரும் SD கார்டை தான் கழட்டி பார்ப்பாங்களே ஒழிய இன்டர்னலில் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமேஜ் நான் ஹைடு பண்ண போகிறேன் அப்படின்னா கேலரி வாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேலரி போய்க்கோங்க. ஓகேங்களா? இந்த இமேஜை வந்து நான் ஹைடு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, என் முடிஞ்சு தாங்க, என்னாலே பார்க்க முடியல, ஒத்துக்கிறேன், ஓகேங்களா? இந்த இமேஜை நான் ஹைடு பண்ண போகிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல் மேனேஜர் போய்க்கோங்க. ஃபைல் மேனேஜர், எந்த ஃபைல் மேனேஜராக இருந்தாலும் ஓகே, டிஃபால்ட் ஃபைல் மேனேஜர் இன்டர்னலாக சூஸ் பண்ணுங்கள். நான் எப்பயுமே இன்டர்னல் தான் சூஸ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கிரியேட் ஷோ ஹைடன் ஃபோல்ஸ் கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வேணாம், நான் புதுசாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஷோ ஐடன் ஃபைல்ஸ் எதுக்கு கொடுக்க சொன்னால் நீங்கள் எதுக்கும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ரியேட் நியூ ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு டாட் வச்சு ஏதோ ஒரு பேர் வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். நான் அதாவது ஏற்கனவே இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், டாட் பூன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்படி நீங்கள் கொடுக்கக்குள்ளே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? அது ஹைட் ஆகிடுச்சுன்னா இப்போ அந்த இமேஜ் சொன்னேன் இல்லைங்களா, டாட் பூன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த இமேஜ் வந்து எஸ்டி கார்டில் கேமராவில் இருக்குது, டிஎம்சியில் கேமரா அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோஸில் இருக்கும். அதாவது இது கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் பண்ணிடுவோம், ஷார்ட் பை டேட் மாடிஃபைடு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கும் அந்த இமேஜ் தான். பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோடு நான் இருக்க இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி நான் தான் வந்து இன்டர்நெட்டில் அந்த ஃபோல்டர் வச்சுருக்கேன் இல்லைங்களா, நான் வந்து ஷோ ஐடின்னு கொடுக்கல. ஓகேங்களா? வெளியே ஒரு நிமிஷம் பேஸ்ட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஷோ ஐடின் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு அந்த இமேஜை கட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இன்டர்னலில் இப்போ ஷோ ஐடன் ஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டாட் பூங்கிறதுல பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு இதில் போய் ஃபைல் மேனேஜராக கிளியர் பண்ணிடுறோம், கேலரியை கிளியர் பண்ணிடுறோம், ரீசெண்ட் ஆப்பில் எது தேவையில்லையோ எல்லாமே ரீசெண்ட் ஆப்லாம் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணாதீங்க, கேலரிக்குள்ளே போங்க. அதே மாதிரி பாஸ்வேர்ட் கேட்குது, உள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ இருந்துச்சு முன்னா, இப்போ ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. நீங்கள் எதுக்குள்ளே போனாலும் இப்போ அது காட்டவே காட்டாது. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு இன்டர்னல் கொடுத்து இதை இப்படி கொடுத்து ஷோ ஐடன் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது உள்ளே இமேஜ் வரும். இதை எப்பயும் போல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதே தான் வீடியோ MP3 நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே போனீங்கன்னா MP3யாக இருந்தாலும் சரி தான் நினைக்கிறேன். பட் நான் MP3 யூஸ் பண்ணல, வீடியோ ஆடியாக தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசியாக இருக்கும். ஸோ தட் நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த ஆப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஆண்ட்ராய்ட் ரீசைக்ளிங் பின். ஆண்ட்ராய்ட் ரீசைக்ளிங் பின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ்க்கு எப்படி ரீசைக்ளிங் பின் இருக்கோ, தவறி போய் டெலிட் பண்ணால் ரீசைக்ளிங் பின்னு எடுத்துக்கலாமோ, அதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு ரீசைக்ளிங் பின் இருக்குங்க. அது பேர் தான் டம்பஸ்டர். அதுவும் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க, டக்குன்னு ப்ளே ஸ்டோர் வந்தோடனே டம்பஸ்டர்னு அடிங்க, DUM டம்பஸ்டர் வந்துச்சு. பார்த்தீங்களா? இதை கொடுக்குறீங்க. இதை கொடுத்தோன்னே முதல்ல இருக்கிறத கொடுத்துக்கிறீங்க. ஆப்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இதுதான் அந்த ஆப்பு. ஓகேங்களா? இந்த ஆப் இருக்கக்குள்ளே நீங்கள் எது வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே போய் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் MX போகிறேன், வீடியோ ஆடியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டெலிட் கை தவிர டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். அது போய் அந்த இடத்துல சேவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ ஒரு ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் டெலிட் பண்ணிடுறேன். அதாவது வேணாம்னு சொல்ல முடியாது, கை தவறி நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க. ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ டெலிட் ஆகிடுச்சுன்னா இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெலிட்டான ஃபைலுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நான் டெலிட் பண்ண ஃபைல் இதுக்குள்ளே உட்காந்துருக்கு. இப்போ அந்த நான் இப்போ கடைசியாக டெலிட் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஃபைல். ஏன்னா அந்த ஃபைலை தொட்டிங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இருங்க, இதுதான் அந்த ஃபைல். எந்த இடத்துலேருந்து டெலிட் பண்ணிங்கன்னா வீடியோ அப்படிங்கிற இடத்துலேருந்து டெலிட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரீஸ்டோர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறேன். அந்த ரீஸ்டோர் கொடுக்குள்ள நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரில் கொடுத்துக்கலாம். இது என்னென்னா ப்ராப்ளம் ரீஸ்டோரிங் இந்த ரெக்வஸ்ட் டு லொக்கேஷன். அதாவது இதோட லொக்கேஷனில் வேணுமா இல்லை வேறு லொக்கேஷனில் ரீஸ்டோர் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் இதிலே கொடுத்துருங்க, ஏன்னா சில நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி MX போகிறீங்க, அந்த இடத்துல அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்காது. ரிஃப்ரெஷ் ஒரு தடவை பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா MXல போய்ட்டு ரீஸ்டோர் ஆயிருந்தால் வந்திருக்கும். பார்த்தீங்களா, இங்கே ரீஸ்டோர்டு அப்படின்னு இருக்கிறதுல அதே வீடியோ நீங்கள் அங்கே பார்த்து அதே வீடியோ வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு இப்போ இது தேவையில்லை. இந்த மாதிரி தான் கை தவிர டெலிட் ஆகிற வீடியோவை இந்த ஆப் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆப்பும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இதை நீங்கள் என்னென்ன வந்து எடுத்து வைக்கணும், நான் வந்து இல்லைங்க நான் வந்து வீடியோ டெலிட் பண்ணுவேன் அது இங்கே உட்காரக்கூடாது அப்படின்னா அந்த எது எனக்கு எது எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் ஒன்றா இமேஜ் டிக் பண்ணால் இமேஜ் டெலிட் பண்ணால் இமேஜ் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? எம்டி பின் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே எம்டி ஆயிடுங்க. ஓகேங்களா? இது தாங்க, இது ஒரு ஆப்பு, இது வந்து ஒரு நல்ல ஆப்பு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணுன்னா ஃபைண்ட் ஆண்ட்ராய்டு மொபைல். ஆண்ட்ராய்டு மொபைல் தொலைஞ்சி போச்சுங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுமே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஓகேங்களா? என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜர். அது வந்து சில பேர்த்துக்கு செக்யூரிட்டியில் இருக்கும், ப்ரைவசியில் இருக்கும். ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜர்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜரில் இதை டிக் பண்ணி வைக்கணும், டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் அதை டிக் பண்ணி வச்சுட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் உங்களோட ஜிமெயில், அதுக்கு வந்து ஜிமெயில் உங்கள் ஃபோனுக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் இருக்கும். உங்கள் கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் எப்பயுமே வந்து கூகுள் குரோம்குள்ளே போயிருங்க. நான் இப்போ இதை பண்ணி காட்டணுங்கிறதுக்கோசரம் இதில் பண்ணிட்டுருக்கேன். கூகுள் ரெக்வஸ்ட் இது கொடுத்துருக்கேன். அதாவது இது நீங்கள் இல்லை போன தடவை இருங்க உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், அதாவது உங்கள் ஜிமெயிலுக்குள்ளே போயிருங்க. உங்கள் ஜிமெயிலுக்குள்ளே போயிட்டு கம்ப்யூட்டருக்கே போங்க. கம்ப்யூட்டரில் இப்படி தானே உங்கள் மெயில் வந்து லாகின் ஆகும். நான் வந்து இப்போ என்னோடய மெயிலில் லாகின் பண்ணுறேன். உங்கள் மெயிலில் லாகின் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ரைட் இருக்கு. இப்போ மெயில் இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்படி மெயில் ஓப்பன் ஆன வாட்டி இந்த இந்த கொஞ்சம் டாட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டாட்ஸ் இப்படி தொட்டிங்கன்னா இந்த ப்ளே ஸ்டோருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ளே ஸ்டோரை தொடுங்க. இது கம்ப்யூட்டர்லேயே இருந்தீங்கனாலும் ஒர்க் ஆகும். இந்த ப்ளே ஸ்டோரை தொட்டுருங்க. இந்த ப்ளே ஸ்டோர் தொட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும், ஓகேங்களா? லோட் ஆன வாட்டி இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ரெக்வஸ்டட் டு டெஸ்க்டாப் மோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு தடவை லோட் ஆகும், ஓகேவா? இப்படி நல்லா லோடான வாட்டி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு செட்டிங்ஸுங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும், அதை இப்படி தொடுறீங்க. இப்படி இருக்கும், ஓகேங்களா? இந்த ஐக்கானை இப்படி தொட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொடுங்க. அதை தொட்டிங்கன்னா உங்கள் டிவைஸ் எங்கே இருக்குது பாஸ்வேர்டு எனக்கு கேட்குது. இப்போ நான் பாஸ்வேர்டு போட்டால் வச்சுக்கோங்க, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் எடுத்துருவீங்க, சரியா? அந்த பாஸ்வேர்டு போட்டவுடனே எப்படி வந்துருக்குன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு உங்கள் ஃபைண்ட் டிவைஸ். இங்கே பார்த்தீங்களா அன்னிமேம்டு டிவைஸ், Xiaomi, ஜியோ சிம்மு, கேரியரு இதெல்லாம் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வரைக்கும் காட்டும். அதில் போயிட்டிங்கன்னா லாக்கு ஆண்ட்ராய்டு டிவைஸ் மேனேஜர் வரைக்கும் போயிட்டிங்கன்னா இதை தொட்டு அதுக்குள்ளே போய் பாஸ்வேர்டு கேட்கும். போயிட்டிங்கன்னா யார் இப்போ வந்து அந்த எங்கே இருக்குது லொக்கேஷன், நான் இப்போ ஆன் பண்ணல, அந்த லொக்கேஷனுங்கிறத நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜிபிஎஸ் லொக்கேஷனை எங்கே இருக்குது லாக் பண்ணலாம், ரிங் பண்ண வைக்கலாம் உங்கள் ஃபோனை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். இப்போ அடுத்தது ஒரு ஆப்பை பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் ஒண்ணி ஹவு டு கிரியேட் ஏ நோட்ஸ் இன்டு ஏ பிடிஎஃப். ஆமாங்க, இப்போ ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குங்க, ஓகேங்களா? அந்த ஸ்டடி மெட்டீரியலை நான் வந்து ஒன்றும் இல்லை, எப்படி ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்கணும். முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின் பேப்பர் ஜெராக்ஸ் எடுப்போம், ஃபோட்டோ பிடிப்போம். ஃபோட்டோலாம் சில நேரத்தில் கலங்கி போயிடும், அதுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபோட்டோ எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் அந்த எழுத்துக்களை மட்டும் எப்படிங்க எடுக்கிறது, இப்போ பார்த்து அடிக்கணும், ஒவ்வொரு தடவையும் பார்த்து டைப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் போகிறீங்க, நான் சொல்கிற ஆப் அடிக்கிறீங்க டெக்ஸ் TEXT டெக்ஸ்ட் ஃபேரி FAIR அப்படின்னு அடிக்கிறீங்க. இப்படி ஒன்று வருது பார்த்தீங்களா? இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஆப் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதை ஃபோட்டோ எடுக்கும். ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்க நியூஸை இப்படி ஃபோட்டோ எடுத்து அதை 100% இப்படி பண்ணி அதை இப்படி சேவ் பண்ணி வைக்கலாம். வேணும்னா பிடிஎஃபாக வச்சுக்கலாம், இல்லைனா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக மட்டும் எடுத்து வாட்ஸ்அப்பில் நியூஸாக அனுப்பிக்கலாம், ஓகேங்களா? இந்த ஆப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ இன்ஸ்டால் பண்ண எனக்கு டைம் இல்லை, ஓகேங்களா? நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு தான் இந்த ஆப். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒய்ஃபை ஹேக்கிங்க. எல்லாருக்குமே ஆசை என்னங்க, ஒய்ஃபை ஹேக்கிங் பண்ணோம், தானே? வாங்க, இப்போ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் எடுத்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக தான் இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு ஒய்ஃபை ஹேக்கிங் பற்றி சொல்லணும்னா ப்ளே ஸ்டோருக்கே போங்க, ஓகேங்களா? ஆண்ட்ரோ டம்பர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, ANDRO ஆண்ட்ரோ டம்பர். இதாங்க இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ரூட் தேவைப்படல. அவங்க ஏங்க நான் மொபைல்லாம் ரூட் பண்ண மாட்டாங்க எனக்கு பயங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மொபைல் ஆனால் லாலிபப்பாக இருக்கணும். அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ட்ரை கனெக்ட் கேட்குறது எல்லாமே இது ஹேக் பண்ணும். இப்படி கொடுக்கல நோ ரூட் மெத்தடாக ரூட் மெத்தடான்னு கேட்கும். நீங்கள் நோ ரூட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிரும். உங்களுக்கு லாலிபப்பாக இருந்தால் கனெக்ட் ஆயிரும். அதே வந்து நோ ரூட்டடாக அதாவது ரூட் மெத்தடு கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிரும், பாஸ்வேர்டு காட்டாது. இப்போ வந்து ரூட் பண்ணி என் மொபைல் வந்து லாலிபப்புங்க நான் வந்து ரூட் பண்ணலைங்க அப்படின்னா பாஸ்வேர்டை காட்டாது, ஆனால் கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதுதாங்க நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல வந்த ஆப்ஸ் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.